எதுக்கு நீங்க சோர்வா இருக்கிறீங்க, கலக்கமா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியோட தொடங்க ஆண்டவரே, இந்த மாசம் முழுது என்ன ரொம்ப அருமையா நடத்தி இருக்கிறீங்க. போராட்டம்லாம் வந்துச்சு, பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, அது நல்லதுதான். அதுக்கு மத்தியில நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க என் கூட இருக்கிறீங்கன்னு சந்தோஷமா இருந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும். ஆண்டவரை துதிக்கலாமா? தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் என் கூட இருந்தீங்க, என்ன நடத்தினீங்க, என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க. இப்பவும் நான் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். என் சந்தோஷத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய மகன், உம்முடைய மகள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருக்கிற கிருபையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த கிருபை கொடுத்த வழி நடத்தும். இந்த மாதம் முழுவதும் நடத்தினவர் அடுத்த மாதம் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.